ஹாய் கலோ வணக்கம் வெல்கம் பேக் டூ பண வடங்கி சேனல் இன்னைக்கு வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது புதுசு புதுசான ட்ரெஸ்அப்ல ஸ்டோரில் எஃப்எஃப் டோக்கனில் அப்படின்னு அள்ளி வீச போகிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே பேரலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃப்எஃப் டோக்கனில் வந்து ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்திங்கனா எஃப்எப் டோக்கன் அளவுக்கு ஒத்து செம்மையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் எஃப்எப் டோக்கன் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு விட்ட விட்ட மாதிரியே எனக்கு தெரியலை ஏன்னா இதுதான் ஒரு நல்ல ஒர்த்தான ட்ரெஸ் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மேல் காஸ்ட்யூமில் வந்து ஒரு பாக்ஸர் பண்டல் விட்டுருந்தாங்க ஈவெண்ட் ஈவெண்ட்டு மாதிரி வச்சு கொடுத்தாங்க இப்போ அதை வந்து ஃபீமேல் காஸ்ட்யூம் இருக்குல்ல அதை வந்து இப்போ வந்து ஸ்டோரில் கூட போகிறாங்க ஸ்டோரில் வந்து எத்தனை டைமண்ட் கூட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி ஐநூறு டைமண்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டைமண்ட் வந்து கட்டாயம் வாங்குவாங்க அந்த ட்ரெஸ்ஸை அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்தியன் சர்வரில் வந்து ஒரு ஆதி காலத்தில் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை வந்து மறுபடியும் பழையபடி ஸ்டோரில் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மேல் காஸ்டியூம் தான் வேறு எதுவும் கிடையாது இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த ட்ரெஸ் வந்து விட்டுட்டாங்க செம்மையான ஒருத்தான ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு எண்ணூறு டைமனுக்குள்ளே வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சது இது வரக்குண்டான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது வந்து லெஜெண்ட்ரியான ஓல்டு கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து பவர் கொடுக்க போகிறாங்க அது வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கெல்லாம் இப்போ ஸ்கின்னு கொடுத்து அதோட ரேஞ்சை கூட்டுறது அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறாங்க அதாவது வந்து இப்போ பாருங்கள் இந்த பிக்சரை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதாவது வந்து இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வரலாற்றுலேயே இப்படி ஒரு அப்டேட்டு அதாவது கைக்கு வந்து இப்படி ஒரு ஸ்கின் விட்டதே கிடையாது இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் சொக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வேறு லெவலில் ஒரு ஃபுல் ஃபுல் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்ணூறு டைமன் வரைக்கும் அப்படி கட்டாயம் பிடிங்கிருவாங்க நினைக்கிறேன் அது மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே நண்பா இன்னைக்குள்ள வீடியோ இதோட முடிவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அது மட்டும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணி விட்டுருங்க